இச்சாஸ் இச்சாஸ் தானே, சூப்பர் இச்சாஸ் ஒரு ஹோட்டல், ஒரு நடுத்தரமான ஹோட்டல் தானே, ஆனா உயர்தரமான ஒரு பைசார் ஹோட்டல் அளவுக்கு இன்னைக்கு வந்து திருப்பூரா நடந்திருக்கு. அது வந்து எங்க கணேஷ்காக தான், எங்க சகோதரர் பார்த்திபன் முத முத இந்த ஹோட்டல் திறப்புடாவுக்கு ஒரு இவ்வளவு விமர்சையா ஒரு ஹோட்டல் திறப்புடால நாங்க கலந்துக்கிட்டது இதான் முதல் முறை. அதே மாதிரி இத்தனை கேமராக்களோட கலந்துக்கிட்டதும் இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அன்னலட்சுமி ப்ராடக்ட், அன்னலட்சுமி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஒரு இன்னைக்கு வெஜ்ஜில் ஒரு அற்புதமான ஒரு ஹோட்டல், அதாவது அக்பார் வெஜ்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அன்னலட்சுமியோடைய ப்ராடக்ட் தான் கணேஷ். அங்கேருந்து எனக்கு தெரியும் ஹோட்டலுக்குள்ளே வந்தவுடனே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு முழு முதல் காரணம் தம்பி ஓவியர் ஸ்ரீதர், ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு 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 வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. உண்மையிலே உணவு வகை எப்படி இருக்குன்னு தெரியாது, ஓப்பனிங்கில் காஃபி நல்லா இருக்குது, நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு தெரியாது. நான் என் தங்கச்சியை சாப்பிட சொன்னேன், ஏன்னா முதல் முறையாக முதல் காஃபி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதே தரம் எப்பயுமே இருக்குமா கணேஷ்? கண்டிப்பாக இருக்கும். ஆக காஃபி ஓப்பனிங்கே நல்லா இருக்கு. ஆக இந்த ஓப்பனிங் சிறக்க இன்னும் இவர் பல பிரான்ச்சைஸாக என்ன சொல்லுவீங்க, கிளைகள் நிறைய கிளைகள் திறப்பார். இப்பயே வந்து மயிலாப்பூரில் திறக்க போறாராம். இதே அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி விளக்கில் பெயிண்ட் அடிச்சு அது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு போட்டோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ வீட்டில் ஒரு ஒரு கோடுலேயே எல்லா படங்களும் வரைஞ்சிருக்குவாரு நம்ம ஸ்ரீதர். மேலே இன்னொரு கான்செப்ட் இருக்கும். ஆக ஒரு 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 விடுதிக்கு வரோம், ஹோட்டலுக்கு வரோம், வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் இல்லாமல் நல்லா அனுபவிச்சுட்டு போகிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் அது. அது வந்து உண்மையிலே ஏன்னா நடுத்தரம் எல்லாருமே ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா, எல்லாருமே வர்ற மாதிரி. ஏன்னா இப்போ சாப்பிட்ட காஃபி 1 lakh இந்த முரட்டு காப்பி பார்த்தேன், அது வந்து எல்லாருமே குடிக்க கொடுத்தா இவங்க குளிக்க கொடுக்குறாங்க. அப்போதான் பார்த்தேன் அண்ணன் உலகத்திலேயே சின்ன கப்பில் பாத்தி ஒன்றை எடுத்து அந்த ஓனருக்கே குளிக்க கொடுத்தா குளிக்க முடியல அவர். ஆனால் இந்த கான்செப்ட் இருப்பாருங்க, ஒரு பெரிய கப்பில் காப்பி, அதே நேரம் ஒரு உலகத்திலே சின்ன கப்பில் அதை இந்த இது மாதிரி நிறைய டச்சஸோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹோட்டல் நிறைய பிரான்ச்சஸோட நெடுநாள் எல்லா இது நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது செய்யணும், நல்ல உணவு கொடுக்கணும், வர்றவங்க வயிறார சாப்பிட்டு போகணும், அதற்கு நக்கிரனின் வாழ்த்துக்கள். நன்றி. கோபால் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம், பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஸ்ரீதருக்கும். நான் உள்ள நுழையும் போது பார்த்திபனா உள்ள நுழைஞ்சேன், பாலாஜி ஓ கணேஷ் ஓ சாரி நான் மெய் மறந்துட்டேன் இந்த ரசனையில். பாலாஜி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உள்ள நுழையும் போது பார்த்திபனா உள்ள நுழைஞ்சேன், இந்த ரிப்பன் கட் பண்ணும்போது பார்த்தா என்ன செல்லுமணி மாதிரி ஆகிட்டாங்க, தலைநிறைய ரோஜா, செல்லுமணி தான் ரோஜா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவார் இல்லையா அந்த மாதிரி. இங்கே உள்ள வந்தவுடனே எல்லாமே ரசனையோடு இருக்கு. பொதுவாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் தோன்றதுக்கு அல்லது உலகத்தில் மக்கள் தொகை தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டே நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறது இதான் முதல் முறையை நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் டேயே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதில் இருந்து ஆரம்பித்து ஸ்ரீதரோடைய கைவண்ணம் முதல்ல அழகாக இருந்தது. அப்புறம் இப்போல்லாம் மக்கள் வந்து நடுத்தரமாக உயர்தரமாக அப்படிலாம் கிடையாது, எல்லா தரத்து மக்களும் நல்ல விதமான ரசனையோடு கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ விலையை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது, நான் சொல்கிறது எல்லா தரத்து மக்களுமே இப்போ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கூடியிருக்கு. அதனால் இந்த இடம் வந்து அதுக்கு ரொம்ப சில ஹோட்டல்னு சொத்து எழுதி வாங்கிக்கிறாங்க. ஆமாம், என்கிட்ட கூட சாப்பிட்டு அடுத்தடுத்து என்ன வேணும்னு கேட்பாங்க, கடைசியில் பில்லு கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பில் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும், இருக்கிறதுலேயே அதுதான் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ரசனையான ஒரு ஹோட்டலாக இருக்குது, டெஃபினட்டாக வந்து சாப்பிடணும் போல இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் இந்த நிறைய கிளைகள் தோன்றி அது எல்லாத்தையும் அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது, என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த கப்பு கூட பார்த்தீங்கன்னா காஃபியில் வந்து
மேலே அந்த நுரையில் வந்து தாமரை பூலாம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்காதீங்க, சம்டைம்ஸ் அதில் வந்து இலை மாதிரி போட்டிருப்பாங்க, சில தாமரை பூ மாதிரி போட்டிருப்பாங்க. இல்லை இதில் வந்து வேற ஏதோ ஒரு போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் மக்கள் அதெல்லாம் ரசிக்காக இருக்கும். ஆனால் தாமரை இல்லை, அதை சொன்னால் தான் நீங்கள் அதை சொல்வீங்கன்றதுக்காகலாம். ஸோ அந்த மாதிரி அதனால் முதல்ல ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்வாக ஆரம்பிச்சிருக்க இந்த வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், உலகத்திலே பெரிய கப்பல காட்டியிருக்காங்க, நீங்களே இருந்து ஒரு விஷயம் பண்ணுவீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருப்பீங்க, சரி அதை பத்தி ஏதாவது கருத்து. அதாங்க, மனசு ஒன்றி போறதுக்கு ஸ்ரீதருக்கு வந்து நானும் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா, ஒரு 500 வருஷமா நண்பர்கள் நாங்க. அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பயங்கர ரசனை. இப்ப நான் வரேன்னா எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்புறம் இப்போ எல்லா மக்களுக்குமே அது வித்தியாசம் வந்து ரசிக்கிறாங்க. இப்ப நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப பாருங்க சந்தில சேர்ந்து பாடுறதுங்கிறது. இப்ப நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஆமா. அந்த படம் வந்து இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி நான் எப்பவுமே வித்தியாசமான முயற்சி எல்லாம் பண்ணுவோம். இந்த தடவை ரொம்ப வித்தியாசமா என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப கலெக்ஷனுக்கு ஒரு பணம் பண்ண போறேன். இது வரைக்கும் நான் பண்ண வித்தியாசங்கள்லாம் பரீட்சார்த்தமான முயற்சிகள் இருக்கும். இந்த தடவை அதுலேருந்து வித்தியாசப்பட்டு ஒரு கமர்ஷியல் கலெக்ஷனான ஒரு படம், குழந்தைங்க குடும்பத்தோட பார்க்கறதுக்கான ஒரு படம் டீம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பேரு ஒரு விஷயம் வந்து ஓரளவு பேசப்படுது, தேவையில்லாத விஷயம்லாம் உள்ள வருது, ஆர்டிஸ்ட் கலந்தாவே நீங்க வந்து நியூஸ்லயே பார்த்துருப்பீங்க, அதை பத்தி உங்க கருத்து ஏதாவது சொல்லுங்க. புரியல, தேவையில்லாத விஷயம் வருது. தேவையில்லாத விஷயம்னா இப்ப வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து கடை திறக்கிறாங்க சார், அது வந்து பேசும் பொருள் ஆயிடுது. ஆர்டிஸ்ட் கடை திறந்தாவே இது மாதிரி விஷயம்லாம் தேவையில்லாத அவர்லாம் உள்ள வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அது எனக்கு தெரியல, தேவையில்லாத விஷயம் என்ன உள்ள வருதுன்னா எனக்கு தெரியல. பேசும் பொருளா இருக்கணுங்கிறதுக்காக ஆர்டிஸ்டே கூப்பிடுறது இல்லையா, ஆர்டிஸ்ட கூப்பிடுறதே அது பேசும் பொருளா இருக்கணும் விஷயம்னா வந்து அதனாலதான் சுத்தி சுத்தி வரும். நீங்க கேக்குறதுக்கு நீங்க கேக்குற கேள்வி பதிலே இல்ல, ஏன்னா சுத்தி சுத்தி வரும். என்ன நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, இது ஏன் ஏன்னா இவ்வளவு ரசனையோட தம்பி பண்ணிருக்காரு. உண்மையிலேயே இதுக்கு இடம் கொடுத்த கணேஷ் ஏன்னா நீங்க எங்க ஸ்ரீதரை விட்டா இன்னும் வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு அரண்மனையை கொண்டு வந்துருவாரு. ஆனா அதுக்கு இடம் கொடுத்த கணேஷ், ஏன்னா ஒரு ஒரு ஓனர் ஒரு ஹோட்டல் ஆரம்பி போறாரு, நீங்க சில லிமிடேஷன்லாம் இல்லாம கலையோட பண்றது இல்ல, அது வந்து உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டியது. ஏன்னா நீங்க நான் எனக்கு ஆச்சரியப்பட்டதை இத்தனை கேமராக்கள்
ஒரு ஒரு இனாகரேஷனுக்கு ஒரு ஆரம்பத்துக்கு இத்தனை பேரை வரவழைச்சு பண்ணதே பெரிய விஷயம்தான் உண்மையிலே. அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்திருந்த எல்லாருக்குமே வந்து அதாவது இந்த ஓட்டர் சார்பாக, கணேஷ் சார்பாக, இச்சா சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.